கொஞ்ச நாளில் சென்னைக்கு பெங்களூர் மாதிரி நகரங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும், அது நிலத்தடி நீர்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரி பண்ணுறதை விட்டுட்டு நான் என்னமோ எட்டு வழிச்சாலை அமைக்கிறேன். இவர் என்ன சென்னையிலேருந்து சேலை வருது ரெண்டு மணி நேரம் எவ்வளோ நாளாக முதலமைச்சராக போனார். நாளைக்கு இந்த ஆட்சி பொறுப்பை ஒட்டி சீக்கிரம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துருக்கணும்ல, இந்த விவசாயிகளை தாண்டி தானே போகணும். என்ன அல்பர்களுக்கு வாழ் வந்து அடுத்த ராஜ்யத்தில் குடைப்பிடிக்கிற மாதிரி ஏதோ போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு விவசாயின் மகனாகிய நம்ம அண்ணன் பழனிசாமிக்கு மறந்து போயிட்டு, இப்போ தமிழ்நாடு விவசாயத்தை நம்பி இருக்கிற மாநிலம் இங்கே வந்து இது மாதிரி விவசாயத்தை குறி வச்சே இவங்க வந்து குளோபலைசேஷனுங்கிற பேரில், தொழிற்சாலைங்கிற பேரில், பல்வேறு திட்டங்கள்ங்கிற பேரில் இதனால் இதெல்லாம் அலோவ் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு இடம் இருக்காது. நம்மளாம் எங்கேயாவது வேறு மாநிலங்களை போய் குடியேற வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே எல்லாம் வெளி மாநிலத்தில் வந்து இங்கே எல்லாம் காங்கிரீட் ஜங்கிளாகிடும் சொல்லுவாங்கல்ல, காங்கிரீட் ஜங்கிளாகி இங்கெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இருக்குது. நம்மளாம் எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம 10,000 கோடியை ஒரே நாளில் பெற்று வரக்கூடிய செல்வாக்கு மிக்க நமது அண்ணன் முதல்வர் எடப்பாடி தமிழ்நாட்டில் கிராமப்புறத்து மாணவ மாணவிகள், ஏன்னா அவங்க ஊர்லாம் போனால் நீங்கள் சின்ன ஊர், அங்கே ஊரில் கிராமப்புறத்து மாணவ மாணவிகள், அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்கெல்லாம் மருத்துவக் கல்வி நீங்கள் மருத்துவ கனவு கனவாக போயிட்டு இருக்கு. அதை நினைவாக்குறதுக்கு இவங்களுக்கு தான் மத்தியில் இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கு. இவங்க ஏற்கனவே பிப்ரவரி 2017 வந்து ஒரு சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க, அதை ஜனாதிபதிக்கு ஒப்புதல் வாங்கியிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பயிற்சிடுவாங்க. அதை விட்டுட்டு எட்டு வழிச்சாலை அமைக்கிறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு மக்களை டெய்லி துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, விவசாய வேலைக்கு போகணுல, போலீஸ்காரங்க வந்து எங்கள் வீட்டில் எங்கள் நிலத்தை அபகரிச்சுருவாங்களோ கல் போட்டுருவாங்களோ பயப்படுறாங்க. அதனால் மிரட்டி உருட்டி உருட்டி மக்களை வந்து இந்த மாதிரி செய்கிறது இந்த அரசாங்கத்துக்கு முடிவு காலம் நெருங்கி